ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரி மசாலா ரெசிபி, ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பூரி மசாலா ரெசிபியை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி சேர்த்து பண்ணுற பூரி மசால், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பூரி மசால் வந்து நம்ம கடலைப்பருப்பு எதுவுமே அரைச்சி சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக சட்டினை ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பூரி கூட தொட்டு சாப்பிட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நான் கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் செவரட்டும், கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு 1 கொத்துலேருந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இது கூட வந்து 4 பச்சை மிளகாய், இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு, இப்போ இது கூட மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பூரி மசால் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்திருக்க உருளைக்கிழங்கோட அளவை பொறுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால ஒரு 400 ml வரைக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு மசால் வந்து நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அப்பப்போ இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பூரி மசால் நல்லா திக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான பூரி மசால் ரொம்ப சுலபமாக சட்டினை ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே சுட சுட பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரி கூட பூரி மசால் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.